ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வேணிஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம பால் பூரி, அப்படி இல்லைனா பால் போலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பலகாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால் வந்து ஒரு 3/4 லிட்டர் நல்லா அடுப்பில் கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மில் வச்சு நிதானமாக கொதித்து கெட்டியாக ஆகட்டும். ஆடையெல்லாம் நல்லா சேர்ந்து அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும் இந்த பால் பூரிக்கு. கோதுமை மாவு நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை, 1 சிமிட்டு உப்பு போட்டு தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் தட்டை போட்டு மூடிடலாம். நல்லா ஊறிக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பூரியாக இட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஜென்ரலாக வந்து இந்த பால் பூரி பால் போலின்றதெல்லாம் என்ன பண்ணுவான்னா ரவையில் தான் பண்ணுவான். அந்த காலத்தில் ரவையில் அதே மாதிரி 1 சிமிட்டு உப்பு போட்டு தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு ஆட்டுக்கல்ல போட்டு உரல்லையோ இதுலையோ நல்லா போட்டு குத்து குத்துன்னு குத்தி அதை சாஃப்டாக்கி பூரி மாதிரி இட்டு பொரிப்பாள். அதான் ஒரிஜினலாக பண்ணுறது. பட் நமக்கு அதெல்லாம் டைம் நல்லா எடுக்கும், டேஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பயப்படாமல் பண்ணலாம். நான் வந்து கோதுமாவில் பண்ணியிருக்கேன். மைதா மாவு இந்த மாதிரி 1 ஸ்பூன் ரவை சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி பூரி நல்லா இட்டு போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரவை வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிக்கலாம். 3/4 லிட்டர் பால் எடுத்து அது பாட்டு கொதிச்சுன்னு இருக்கு. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஆடையெல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும்னா பாலை கொதிக்க வச்சு அதில் வந்து சர்க்கரையை போட்டு இந்த பூரி மேலே விட்டு தந்துடுவா. அதை விட இந்த மாதிரி நல்லா திக்காக கொதிக்க விட்டு சாப்பிடும்போது அதோட ருசியே ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தும் கூடும், பாதாம் முந்திரி எல்லாம் போடும்போது. பாருங்கள், நல்லா பூரியெல்லாம் பொரித்து எண்ணெயில் நல்லா எடுத்துண்டாச்சு. பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது பார்க்க தான் ஏதோ லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நம்ம பூரி பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சமாக உப்பு போட்டு பூரி பண்ணிடணும். பாலை கொதிக்க வச்சு கெட்டியாக அதில் இதை போடணும். பாதாம் முந்திரி குங்குமப்பூலாம் போட்டிங்கன்னா சூப்பராகிடும். இதை பாருங்கள், பால் வற்றி 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 நல்லா திக்காயிண்டே வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முந்திரி பருப்பு 1 கை, பாதாம் 1 கை, குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்து பாலில் போடலாம். அரைக்கிற மிக்சியிலையும் கொஞ்சம் போட போகிறேன். நல்லா போட்டு கலந்து விடலாம். பாருங்க, மிக்சியில் போட்டு நைஸாக பொடிச்சிடலாம். 2 ஏலக்காயும் போட்டுருக்கேன், அதில் தோல் எடுத்துட்டு போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைக்காமல் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடுத்து. இப்போது இதை வந்து நம்ம அந்த கொதிச்சு வத்தின்றே பார்த்தீங்களா, திக்காக இருக்கிற பால் அதில் இதையும் போட்டு குங்குமப்பூ போட்டனால கலர் நல்லா சூப்பராக எல்லோவாகிடும். மனம் ருசி, உடம்புக்கும் நல்லது குங்குமப்பூ. குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. இதுக்கு வந்து சர்க்கரை நம்ம இஷ்டம்தான். நான் வந்து நல்லா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் இஷ்டம்தான், உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. எனக்கெல்லாம் ரொம்ப ஸ்வீட்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மேலே பூரியிலையும் மேலே சர்க்கரை தூவிப்பேன். நல்லா சர்க்கரையை போட்டு நல்லா கொதிக்கட்டும். நட்ஸெல்லாம் பொடிச்சு போட்டாச்சு. இப்போ நல்லா ரெடி ஆகிடுத்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பூரி எடுத்து லைட்டாக கையால் அமுத்திண்டு 1 கரண்டி 1.5 கரண்டி கொதிக்க கொதிக்க விட்டுருக்க. எனக்கு இந்த மாதிரி சூடாக குடிக்க பிடி சாப்பிட பிடிக்கும். உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து பொடித்த பாதாம் முந்திரிலாம் தூவிடணும். சூப்பராக இருக்கும். இது பருமாறுனீங்கன்னா விசேஷ நாளில் பண்ணலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் குழந்தைகளுக்கு கூலி வந்து கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது இது. பாதாம் முந்திரி பால் குங்குமப்பூ பூரி எல்லாமே பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு டெய்லி ரொட்டீன் டிஃபனோட. பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.